வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கமகமக்கும் வாசனை மிகுந்த எத்தனையோ மலர்கள் இருந்தாலும் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எருக்கு மலரை பற்றின சிறப்பை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த அணிவிக்கப்படும் எருக்கு மலருக்கு பதிலாக எந்த மலரும் ஈடாகாது. பொதுவாக பார்த்திங்கன்னா எந்த எருக்கம் பூவை விநாயகருக்கு தான் கண்டிப்பாக போடுவாங்க. மற்ற எந்த மலர்னாலும் வேறு கடவுளுக்கு நம்ம பொறுத்திருப்போம். ஆனால் எருக்கம் பூவை விநாயகருக்கு மட்டும்தான் அணிந்து பார்த்துருப்போம். அதுபோல் வெள்ளை எருக்கம் பூவை கொண்டு சிவனுக்கு பூஜை செய்துன்றது ரொம்ப பெரிய சிறப்பு. இதை தவிர்த்து இந்த பூவினால் வேறு எந்த கடவுளுக்கும் நம்ம பூஜைகளோ அர்ச்சனைகளையோ செய்வதை பார்த்துருக்கவே முடியாது. காடுகளில், தோப்புகளில் மற்றும் வயல்வெளிகளில் விளையக்கூடிய எருக்கம்பூ செடிகளில் மொத்தம் 9 வகை இருக்குது. இதில் அதிகமாக மக்கள் காணக்கூடியது வெள்ளை எருக்கமும் இந்த ஊதா எருக்கம் செடியை மட்டும்தான் பார்க்குறோம். இதை தவிர பச்சை, சிவப்பு, மஞ்சள் போன்ற நிறங்கள் கலந்த எருக்கம்பூ இருக்குது. ஆனால் இவற்றை நம்ம ரொம்ப காண்பது அரிது. கத்திரிப்பு கலரும் செடியை அதிகம் நம்ம எங்கே பார்த்தாலும் அதை கண்டாலும் வெள்ளை எருக்கும் செடி அனைத்து இடங்களிலும் அதிகம் காண முடியாது. இந்த ஊதா கலர் எருக்கம்பூ மட்டும்தான் நம்ம அங்கங்கே பார்க்க முடியுது. இப்போ குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் இந்த காணப்படும் சில இடங்களில் மட்டும்தான் இந்த வெள்ளை எருக்கம் கொண்டு விநாயகரை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. விநாயகருக்கு உகந்த மலரான இந்த எருக்கம்பூவை கொண்டு பூஜை செய்தால் எண்ணற்ற பலன்களை பெறலாம். எருக்கம்பூவை பிள்ளையாருக்கு அணிவித்து வழிபடுவதன் மூலம் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். தினமும் காலையில் எருக்கம்பூவை கொண்டு விநாயகருக்கு பூஜை செய்து வர வீட்டில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி வரவு செழிக்கும், பண வரவும் அதிகரிக்கும். இந்த நம்பிக்கையும் உள்ளது. வெள்ளை எருக்கம் கட்டையால் செய்யப்பட்ட பிள்ளையாரை வழிபடுவது, அதாவது கோயில்கள்லாம் போனீங்கன்னா இந்த ஓரத்தில் கடையிலெல்லாம் விற்பாங்க அந்த வெள்ளை எருக்கம் கொண்ட பிள்ளையாரை, அதை வழிபடுவது வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை அடித்து குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்குமோ. அதே போல் நம் முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் எருக்கம் செடி வீட்டில் இருந்தால் ரொம்ப அபசகுணம் என்று சொல்வாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. எருக்கம் செடி வீட்டில் இருந்தால் பண வரவு அதிகரிக்கும் மற்றும் தீய சக்திகள் வீட்டை நெருங்கவே நெருங்காது என்ற நம்பிக்கையும் உள்ளது. எருக்கம் செடி முழுக்க முழுக்க மருத்துவ குணங்களால் உள்ளடங்கியது. இதன் மூலம் இதனுடைய இலையிலிருந்து வேர் வர அனைத்தும் மூலிகை, விஷக்கடி போன்றவற்றுக்கு மருந்தாகவும் வலி நிவாரணமாகவும் செயல்படுகிறது. இந்த எருக்கம் பூவை சமஸ்கிருதத்தில் அர்க்க மலர்னு கூறுகிறார்கள். இதன் அர்த்தம் என்னன்னா பிள்ளையாருக்கு உயர்ந்த மலர். அர்க்கன் என்பதற்கு சூரியன் என்ற பொருளும் உண்டு. சூரியனார் கோயிலில் தலை விருட்சம் கூட எருக்கம் செடி தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல் சில திருக்கோவில்களில் எருக்கம் செடியானது தலைமரமாக இருக்கிறது. இப்படி பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்ட எருக்கம் பூவை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தினம் அன்று தான் அணிவிக்க வேண்டும் என்பது கிடையாது. நீங்கள் விநாயகருக்கு பூஜை செய்யும் போதெல்லாம் வைக்கலாம், தினமும் கூட வைக்கலாம். இதனால் மனம் குளிர்ந்து நீங்கள் கேட்கும் வரங்களை அள்ளி கொடுப்பார் பிள்ளையார். நன்றி.